நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. என்னத்தையாவது உளராதக்கா, மேல லீவ் இருக்கு. வெளிநாட்டுக்கு போனவங்க அப்படியே அங்கேயே இருந்துருவீங்கல்ல, தண்டம். சீக்கிரமா வந்துருவ. இனிமே நீ எல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது, என்கிட்ட பேசவே பேசிடாத. ஹாய் திவ்யா, எப்படி நல்லா இருக்கியா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நான் யார்ட்டையும் சொல்லாம இந்தியாவுக்கு வரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுமே. நீ தான் பண்ணணும், பண்ண நல்லா இருக்கும். என்னன்னு பார்த்து சொல்றியா? இது எங்க அக்கா திவ்யா. ஹாய் திவ்யா, ஐ அம் வினோத். போலாமா? போலாமா? இதுலயா எவ்வளவு லக்கேஜ் இருக்கு பார் திவ்யா. கையும் காலையும் காத்து வாங்கிட்டு இருக்குல்ல, அதான் ஆட்டிட்டு இருக்கேன். ஈஸ்வரி என்ன அண்ணா கூப்பிட்டு கேஷுவலா வினோத் கூப்பிடு. ஏய் அவ்வளோ கேஷுவல் வேண்டாம். திவ்யா, திவ்யா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுல உனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. இல்ல மெசேஜ்ல கூட தம்ஸ் அப் தான் அனுப்பியா, அதான் என் மேல கோபமா இருக்கியோன்னு. பிரீத்தின்னு இவளுக்கு ஒரு ஏரியா ஃப்ரெண்ட் இருந்தா. ஏய் சரி, ஓடிட்டு வர மாட்டேன். புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகேல போலாம்ல. ஓகேல. ஆ ஓகே ஓகே ஓகே. வர வர. யாரு? தெரிஞ்சுக்கிறேன்.
நல்லா இருக்கியா? சரி 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 லட்சுமி பார் வந்துட்டா. ஒன்றும் இல்லை, மறந்து முத்தி போச்சு. அப்துல் எங்கே இருப்பான்? இங்கே தானே இருப்பான். ஆ, எனக்கு தெரிஞ்சு வாழைத்தோப்பில் இருப்பான். அப்துல் மரத்தை தேங்காய் பறிச்சிட்டு கண்டுபிடிச்சிருக்க. மட்டும்தான் தெரியும், பார்த்து பொறுமையா வாங்க. வாங்க பின்னாடி வாங்க. தினமும் வந்தீங்கன்னா இப்படி விளையாண்டே இருக்கலாம்ல. பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கட்டில கட்டி சாப்பாடு போயிட்டு வா. இது நான் போய் பிடிக்கும். அது எடுத்து வர்ற கட்டெல்லாம் கட்டி வை. ஓகேவா? சூப்பர் சூப்பர். என்ன போற ஏய், இன்னும் 2 மாசம் கொண்டு வந்த மழை எல்லாம் அவ்வளவு தண்ணி இருந்ததுடா, நிரம்பி இருந்தது. மொக்க வச்சு போடல நம்ம. டேய் வினோத், மாடு வந்துச்சு பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? போய் புடிடா. ஏய், என்னாலலாம் மாடு பிடிக்க முடியாது. உங்க வீடு மாடு பிடிக்க தான் மாடு மேய்க்க வந்திருக்கேனா? போடா மயிரே. ஏய், நீ போடி மயிரே. ஆடா இப்பதானே வந்தது. அப்ப சண்டை எல்லாம் வராதா? சண்டை? ஆமா, ஸ்கூல்ல எதுக்கு சண்டை போட்டீங்களா? என்ன சண்டை அது? தாண்டா அந்த பிரீத்தி விஷயம். பிரீத்தியா? யாருன்னு அது? பிரீத்தின்னு திவ்யாக்கு ஒரு ஏரியா ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை இவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதை விடுற, தேவையில்லாம ஊதி பெருசாக்கணும். இல்லை, இப்போ கூட விருப்பப்பட்டுலாம் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் கேட்டங்கிற கடமைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கோவலம் ஒன்றும் போகலடா. ஏன்டா, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. சரி, சாரும் கேட்டு போவியா? அவளை தவிர ஊரில் இருக்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ற. அது தெரிஞ்சு அவள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. அவளை போய் பேசிட்டு இருக்கிறியடா. ஏய், கொத்துனது போதும், சாப்பிட போலாம் வா. Bye, Vinod. Bye. Divya! Yeah, that's a misunderstanding. Hey, Saar, get to go. Vinod! Where are you from? Tell me. Eh? Lakshmi! Vinod is coming. Vinod is coming. What is it? Huh? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நீ போ, அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ, இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு வீடியோல அக்காக்கு பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கணும். சரியா, சீக்கிரம் வந்து சேரு. ஏமா, எங்க அவன் வந்துட்டானாமே? ஏ, அவன் இன்னைக்கு எதுவும் பேசாத. துரைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல கூட வாய் வலிக்குதோ? ஓஹோ, வெளியூர் போய் வேலை செஞ்சு பெரிய மனுஷன் ஆயிட்டால. கூட பிறந்தவளாம் எப்படி கண்ணுக்கு தெரியவா? நீ அவன் எங்கன்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன்.
என்ன தனியா விட்டுட்டு ஒரு நாள் பிரீத்தி வந்து அவன் கூட க்ளோஸா இருக்காத நான் அவன லவ் பண்ற அப்படின்னு சொன்னா அவளை கண்ட மேனிக்கு திட்டிட்டு நேரா போய் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவன் அவ அப்படியா சொன்னா நானும் இனிமே சேரவே சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரியாம அவ பேக்ல சாக்லேட் வைக்கிறான். வந்தது பாரு கோபம், இனிமே என்கிட்ட பேசவே பேசாதன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சாரி கேட்க வேண்டியதுதானே? தப்பு பண்ண அவனே சாரி கேக்கல, நான் எது கேக்கணும்? யாராவது ஒருத்தர் கேட்டா புதுசா சண்டை போடலாம்ல, ஒரே சண்டையை ரொம்ப நாள் போட்டா போர் அடிக்காது. சொல்றோம்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே நீ மேஜிக் பண்ற, அதே விடுவானே. பிரீத்தியோட இஷ்யூல நான் அந்த மாதிரி நடந்துருக்க கூடாது. பரவாயில்ல, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவச்சா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறது பழகிறது பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கே எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணேன். ரெண்டு பேரும் பேசுறது பழகு பிடிக்க சொல்றதுக்கு அவ யாரு? அதான் கொண்டு போய் அவ வேகல வைக்க போனேன். அதைத்தான் நீ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டைம் இருக்கா? ஏன் இது பிரீத்தி விடல? போய் சொல்லு. என்னத்த? ஓ ஃபீலிங் சார். ஏ திவ்யா, நீ கில் ட்ரிப் பார்க்க நான் ஒன்று பண்ண முடியாது திவ்யா. நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் ரோஸ், ஐயோ பிரீதி. பினோ அம்மா யாரு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல, சர்ப்ரைஸ் ஆச்சு. ஆமா, ஓகே. ஒரு பஸ் வர மாதிரி இருக்கு, இதை விட்டா நான் ஊருக்கு போக முடியாது. ஈஸ்வரி கிட்ட சொல்லிடு, சரியா? ஓகே பினோ. பாத்து போயிட்டு வா. ஆ ஓகே.